வணக்கம் மக்களே, திஸ் இஸ் வினோத். இந்த வீடியோவில் புளியமரத்தின் கதை நாவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாவல் வந்து சுந்தர ராமசாமி எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு கிளாசிக் நாவல்னு சொல்லலாம். ஒய் கிளாசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாவல் வந்து 1966 ரிலீஸ் ஆச்சு. இட் ஸ்டில் 2021 பிறகும் இந்த நாவல் படிக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு. இது மாதிரி காலம் கடந்து நிற்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கிளாசிக் நாவல்னு சொல்றதுல தப்பே இல்லை. ஓகே, என்னடா அவ்வளோ பெரிய கதையாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க புளியமரத்தின் கதை. ஸோ புளியமரத்தின் கதைன்னு கேட்கும் போதே புளியமரம், புளியமரம்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஆணியை வச்சிருப்பாங்க, சூன்யம் வச்சிருப்பாங்க, சுற்றியும் பேனா சுத்துதுன்னு கதை ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். பட் ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேய் ட்ராமாவாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து ஒரு சொசைட்டி ட்ராமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் திருவாங்கூர் அப்படின்ற ஒரு இடத்துல புளியமரம் இருக்கும். அந்த புளியமரத்தோட கதையாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட காலகட்டம் வந்து ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டமாக இது வந்து அமைஞ்சிருக்கும். ஓகே ஃபைன், என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புளியமரம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து ஒரு குளத்துக்கு நடுவில் முளைச்சி வளர்ந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். சுத்த முடியாது, நின்றுகிட்டு இருக்கும். ஸோ நின்றுட்டு இருக்க எல்லாம் அதை சுற்றி நிறையா விஷயங்கள் நடக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும். நிறையா ஆடு மேய்க்கிற பசங்க, மாடு மேய்க்கிற பசங்களாம் அது மேலே ஏறி விளாண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அதில் தூக்கு பாடு சுற்றிட்டு இருப்பா. அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து குளத்தெல்லாம் மூடி அங்கே வந்து ரோடு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து திடீர்னு பக்கத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி பூங்கா வாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங் கட்டி கடத்தருவாக்கி அதை வந்து புளியமர ஜங்ஷன்னு பேரை வச்சு சும்மா இருந்த புளியமரத்தை புளியமர ஜங்ஷனாக ஆக்கிடுவாங்க. அதுவும் இல்லாமல் திடீர்னு அந்த மரம் சும்மா தானே இருக்குது, இதனால் கவர்மெண்ட் காசு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை குத்திகைக்கு விட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் காசு பார்த்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அங்கே சுற்றி கடத்தல நடக்கிற ஏதோ ஒரு சண்டைக்கு வந்து இந்த புளியமரத்தை கோத்து விட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு நிறையா ஒரு பெரிய பேக்கேஜான ஒரு கதையை கொண்டது தான் வந்து இந்த புளியமரம். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள், அந்த புளியமரத்தை சுற்றி நடக்கக்கூடிய கதைகள், அந்த கதைகளுக்கும் அந்த புளியமரத்துக்கும் என்ன சம்மந்தம், இந்த புளியமரம் வந்து அந்த சுற்றி இருக்கிற மக்களை எப்படி பாதிக்குது, அந்த மக்கள் வந்து புளியமரத்தை எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த புளியமரத்தின் கதை. ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல நாவல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு போகிற மாதிரியே இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பற்றி சொல்லுவாங்க, திடீர்னு அவரோட முன்னாடி முதலாளி, அந்த முதலாளியோட அண்ணன், ஒன்று விட்ட தம்பி அப்படின்ற மாதிரிலாம் போயிடுவாங்க. பட் ஆனால் கடைசியில் வந்து நம்ம கதைக்கு வந்துடுவாங்க. நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இவ்வளோ சொல்கிறாங்களே இதில் வந்து எங்கெல்லாம் போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே எல்லா கதையுமே கோர்த்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி ஆட்டம் புளிய மரத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு அமேசிங்கான எண்டிங்காக இருந்துச்சு. ஃபைன், சூப்பரா, இதுக்கு தான் வந்து இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து எல்லா கதையும் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து லாஸ்ட்டாக தான் புரியும். ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டில் ஒரு சூப்பரான நாவல், டைம் இருந்தால் கண்டிப்பாக படிங்க. இந்த நாவல் படிக்கும்போது உங்களுக்கே வந்து தோணும், மரம்ன்றது அது பாட்டு சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்குது, அது பாட்டு வாழ்ந்துட்டு நான் பாட்டு சவனேன்னா இருந்தேன், உங்களுக்கு ஏதாவது வம்பு தும்புக்கு எவ்வளவுக்கு போனனா அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கும். ஆனால் அந்த மரத்தை வச்சு நம்ம மக்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க சுயநலத்துக்காண்டி இந்த மரத்தை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எதோ அதை வச்சு எவ்வளோ அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வச்சு எவ்வளோ வளர்றாங்கன்னா இந்த உலகத்துல என்னென்னவோ இருக்கு, அதெல்லாம் வச்சு என்னென்ன அரசியல் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு லைட்டா யோசிக்க வைக்கவும் செய்யும் இந்த நாவல். ஸோ ரொம்ப நல்ல நாவல், டைம் இருந்தா படிங்க. கொஞ்சம் லென்த் ஆனது தான் கதையெல்லாம் அங்கங்க அப்படி இப்படி போற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லா கதையுமே வந்து ஸ்டில் சூப்பரா தான் இருக்கும், கண்டிப்பா படிங்க. தமிழ் நாவல் தான். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க. ஹண்டல் தென் பாய், திஸ் இஸ் யூனோ 40.